உள்கடக்கும் விஞ்ஞானம் ஓதுவது சத்தியுகம் சொல்கடக்கும் பொருளும் ஸ்தாபிப்பு நானற்ற மனமற்ற பிரபஞ்சமற்ற ஆழ்ந்த உறக்க அனுபவம் எந்த தனி மனிதருடைய தத்துவ ஆராய்ச்சியும் அல்ல அதுவே தமிழ்நாட்டில் காலங்காலமாக ஆன்மீகம் லௌகீகம் என்று பிரிக்கப்படாது உபதேசிக்கப்படுகின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் தினம் அனுபவிக்கும் உள்கடந்த முடிந்த கடவுள் அனுபவம் முடிந்த ஞான அனுபவம் அவ்வளவே அருணாச்சல ரமணன் குரல் ஒன்று ஆன்ம விஞ்ஞானம் அகக்குரல் திரட்டு அதிகாரம் சத்தியயுகம் ஸ்தாபிப்பு லீடு பதினைந்து மரணமில்லா பெருவாழ்வு கலை விளக்கம் பதினைந்து த ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ் எட்டர்னல் லிவிங் இந்த பதினைந்தாவது விளக்கத்தில் திரு லக்ஷ்மிகாந்தன் சென்னை தமிழ்நாடு அவர் வந்து சாதகத்துக்கு வேண்டிய அனுஷ்டிக்க வேண்டிய டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு கேள்வியாக அது தென்படுவதால் அதை உடனடியாக அதற்கு பதிலை இந்த விளக்கம் மூலமாக கொடுக்கின்றேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து கடைசி வரைக்கும் பார்க்கணும் வாழ்க்கைக்கு உறுதுணை ஏன்னா வாழ்க்கையின் வாழ்வதே ஊடகங்கள் மனம் நாம்னா என்ன அர்த்தம் உணர்ச்சி மயமா இருக்கிறது எண்ண ஓட்டங்களாக இருப்பது அதில் குழம்பி நிற்பது இதை செய்யலாமா வேண்டாமா கிடைக்குமா கிடைக்காதா நான் காப்பாற்றப்படுவேனா காப்பாற்றப்பட மாட்டேனா நான் எந்த அளவுக்கு வந்து ஆன்மீகமாக இருக்கேன் எந்த அளவுக்கு லௌகீகமாக இருக்கேன் ரெண்டாக பிரிக்கும் பொழுதே வந்து அது பேர் கான்ஃப்ளிக்டுன்னு பேர் இதனுடைய அதாவது நானுடைய சுபாவ குணமே அது இரட்டை உணர்ச்சிகளாக ஒரு என்னன்னு சொல்கிறதுன்னா ஒரு மோசமான ஒரு எஜமானன் கீழே அக்கௌண்டண்ட் மாதிரி கணக்காளர் மாதிரி கணக்கு பிள்ளை மாதிரி வேலை பண்ணுறது தான் புத்தி புரிமா அதை அலசி அலசி சொல்லும் அவர் வந்து கெட்ட தொழில்களோட பண்ணலாம் ஆனால் இது அலசிக்கிட்டே இருக்கும் அதை புரியுதா அப்புறம் வந்து அதுக்கு கீழே அந்த கணக்கு பிள்ளைக்கு கம்ப்ளீட்டாக டேட்டா எல்லா விஷயங்களெல்லாம் வெளியிலேருந்து வெளியிலையும் உள்ளேயும் ரெண்டு இடத்துலையும் அலையிறது வந்து மனம் புத்தி வந்து உள்ளே இருந்து தான் டிசைட் பண்ணும் அதாவது நானாகவே இருந்து நானாகவே இருக்கும் நானுக்கு கீழே இருக்க அதனுடைய குழந்தைகளான என்னுடைய குரூப்பில் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் இதுலயும் வந்து சச்சரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் எது பண்ணிக்கிட்டு இருக்கோம் மொத்தமாக எல்லாத்துக்கும் மனம்னு பேர் கொடுத்தாலும் அத வந்து பகுத்து பகுத்து போட்டு கொடுப்பது வந்து புத்தி அதனால அதனால்தான் புத்தியை வந்து புத்திக்கு தான் நம்ம இப்ப ஆக்சுவலா சாதகம் பண்றோம் புத்தினா என்ன எந்த இடத்துல வந்து ஒரு உணர்ச்சி வந்து எண்ணமா மாறப்போகுதோ அந்த இடத்துலையே அந்த உணர்ச்சியை பிடிக்கும் போது நானுக்கு வந்து இருப்பு இல்லாமல் ஓடிடுது புரியுதா என்ன நீ ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உன் எஜமான ஏதாவது கொடுத்துட்டானா உணர்ச்சியை கொண்டு வந்து வச்சுட்டானா பய உணர்ச்சியை கொண்டு வந்து வச்சுட்டானா அப்படின்லாம் நம்ம அங்கே விசாரிக்கிறோம் அது அது அதில் வந்து ஓடிய போயிடுது ஸோ என்னோட ஆட்டமே இல்லை உங்களுடைய ஐந்து கோஷங்களாக இருக்கிற எல்லாமுமே சர்வமும் நல்லா இருக்கும் உடம்பு நல்லா இருக்கும் இதெல்லாம் மனவள கலையெல்லாம் கிடையாது இது பரம்பரளாவே வாழுதல் கடவுளாவே வாழுதல் இது வந்து ரொம்ப ஈஸியானது ரொம்ப எளிதானது வந்து நம்ம இவருடைய கேள்வியை சரிங்களா இவர் கேக்குறாரு ஐயா லக்ஷ்மிகாந்தன் கேக்குறாரு ஐயா இந்த பதிவில் இந்த பதிவில்னா அவர் சொல்றது வந்து பதிமூணாவது பதிவில் பதிமூணாவது பதிவை கேட்டார் இப்ப பதினால கூட அவர் இன்னும் கேட்கல அதுக்கு கொடுத்த இதுதான் இது இது வந்து அவருடைய கருத்து பிளஸ் அவருடைய குழப்பம் எல்லாத்தையும் வந்து இதில் பதிவு பண்ணியிருக்கார் நம்ம யூடியூப்பில் ஸோ இப்போ அதை பார்க்குறோம் நம்ம லக்ஷ்மிகாந்தன் சென்னை தமிழ்நாடு ஐயா இந்த பதிவில் பதிமூன்றாவது பதிவில் லீடு பதிமூன்றாவது பதிவில் தாங்கள் கூறிய முக்கியமான வார்த்தை இருபத்தி நாலு மணி நேரமும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் ஒன்றை இந்த உலகம் கண்டு கொள்ளவில்லை கண்டு கொள்ளவே இல்லை என்றால் எனது கேள்வி விழிப்பு நிலை கொண்ட மன உணர்வால் அதை கண்டறியவே முடியாது அது சாத்தியமே இல்லை எனும் பட்சத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் நிலையை எதை கொண்டு அறிந்து கொள்வது அல்லது உணர்ந்து கொள்வது இது வந்து ஃபர்ஸ்ட் பேரா அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏனெனில் மனம் என்ற ஊடகத்தின் வழியாகத்தான் நாம் அனுபவங்களை உணரும்படி படைக்கப்பட்டுள்ளோம் அது இல்லாமல் அதாவது அந்த மனம் இல்லாமல் ஆழ்ந்த உறக்கத்தின் நிலையை உணர வேறு ஏதாவது ஊடகம் இருக்கிறதா இந்த இடத்தில் எனக்கு மிகவும் குழப்பமாக உள்ளது இதுவரையில் அனுபவப்படாத ஒன்றை உணர்வது எப்படி என்பது கூட ஓரளவு மனதின் உதவியுடன் விசாரிக்கலாம் ஆனால் மனமே அங்கு உதவாது என்று கூறும்பொழுது ஒன்றும் புரியவில்லை இந்த இடத்தில் கொஞ்சம் தடுமாற்றமாக உள்ளது ஐயா நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காரு முதல்ல ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன் கடைசியா கூடுறாரு இல்லையா இதுவரையில் அனுபவப்படாத ஒன்றை உணர்வது எப்படி என்பது கூட ஓரளவு மனதின் உதவியுடன் விசாரிக்கலாம் கடைசி லைனுக்கு முன்னாடி ஆனால் மனமே அங்கு உதவாது என்று கூறும் பொழுது ஒன்னும் புரியவில்லை இந்த இடத்தில் கொஞ்சம் தடுமாற்றமாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஒன்றும் புரியவில்லைன்னா புத்தி வந்து நிற்கணும் ஆக்சுவலாக உண்மையே இதுதான் புத்தி நிற்கிறதும் புத்தி புத்தி வந்து பணியறதும் அகந்தையோட சேர்த்து ஒட்டு மொத்தமாக லாக் ஸ்டாக் அண்ட் பேரலோட சரணாகதி